ஹை டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாக்கான தேர்ட் எபிசோட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னே இருக்க ரெண்டு எபிசோட் பார்த்துருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடை பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். ஹீரோயினுக்கு ஹீரோ அந்த செலினா கூட பேசினது கொஞ்சம் கூட பிடிக்கலங்கிறதுனால என்னதான் அவன் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவெல்லாம் ஒரு மூஞ்சா போயும் போயும் என்னோட அப்பா ரசனையே இல்லாம நான் வேணான்னு சொல்லி எலிமினேட் பண்ணவனை திரும்ப உள்ள கூட்டிட்டு வந்து ஏதோ காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஜெலஸ்ல நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணாபின்னான்னு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. பத்தாததுக்கு நம்ம ஹீரோ வேற ஹீரோயினை அவாய்ட் பண்றான், இரிட்டேட் பண்றாங்கிற பேர்ல முத நாள் நைட்டு நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கு லிப்ட் கொடுத்து காப்பாத்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு ஆடிஷனுக்காக வந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏ பாய் ஃப்ரெண்ட் நீயா, நானும் வரவா நானும் வரவான்னு கேட்கவும் ஹீரோயினை வெறுப்பேற்ற இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே தான் பைக்ல பின்னால உட்கார வச்சு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் காதில் இருந்து புகை மட்டும்தான் வரல, மற்றபடி கோவத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்த அந்த கர்ச்சீஃபுங்கிற பொண்ணு பார்த்தோம்னா தன் ஃப்ரெண்டு கூட தான் தங்கியிருப்பா. பட் இப்போ அந்த ஃப்ரெண்டு நைட் டியூட்டிக்கு போயிட்டதுனால அவளால் ஒரு ரூமுக்கு போக முடியாது. ஸோ நம்ம ஹீரோ வீட்டு வெளியில் இருக்க ஒரு பெஞ்சிலேயே உட்காந்துருக்கிறத பார்த்து மனசு கேட்காத நம்ம ஹீரோ என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்கறச்சு தான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு நைட் டியூட்டிக்கு போயிருக்கா, ஸோ என்னால் அவள் ரூமுக்கு போக முடியாது, அதனால நான் விடியிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்டு போகும்போது என்னையுமே பிக்கப் பண்ணிட்டு போவான்னு சொல்லவும் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நிறையவே குடிகாரனுங்க அப்புறம் இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்கலாம் வருவாங்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொல்லு, நான் போய் உன்னை அங்கே ட்ராப் பண்ணுறேன்னு கேட்கவும் இல்லை நானே இங்கே வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்கேன், ஸோ எனக்கு என்னோட ஃப்ரெண்டையும் உங்களையும் தவிர இந்த ஊரில் வேற யாரையுமே தெரியாது, நான் வேணும்னா இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிப்பான்னு கேட்குறா. என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ரொம்ப யோசித்தாலும் இந்த பொண்ணு தன்னோட வீட்டில் இருந்தால் மட்டும்தான் சேஃபாக இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் ரூம்லையே ஸ்டே பண்ண வைக்கிறான். இது தெரியாமல் நம்ம டான் ஹீரோட ரூம்குள்ளே எதார்த்தமாக வரும்போது ஹீரோ தான் வந்திருக்கான்னு நினச்சி கர்ச்சீஃப் அவளை பின்னால் எழுந்து ஹக் பண்ணவும் அவ்வளோதான் நம்ம டான் பயபிளக்கி மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடுது. ஈவன் அப்போ தான் நம்ம கர்ச்சீஃப்க்குமே அது ஹீரோ இல்லை அவனோட தம்பி டேனுங்கிற விஷயம் தெரிய வந்து விலகிக்கிறா. ஆக்சுவலாக நம்ம டேனுக்கு கர்ச்சீஃபை ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் இவன் தான் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் வேற பேசுகிற ஆளாச்சே, ஸோ தன்னோட ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்க ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, ஒரு வேளை இது நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, அப்படி இருக்கச்சே புதுசாக பழகின உன் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாளே அதே மாதிரி இன்னும் நிறைய பசங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு சொல்லி நம்ம டேன் கேட்க, அப்படிலாம் எதுவும் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச வர கார்ஜிப் ரொம்பவே நல்ல பொண்ணு, சிச்சுவேஷன் சரியில்லாததுனால தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கா, ஸோ நீ அவளை பற்றி தேவையில்லாமல் தப்பாக பேசிகிட்டு இருக்காதுன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். அப்புறம் அவனோட அப்பாவை பற்றி விசாரிக்கிறதுக்காக தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பேங்காக்லேருந்து சோன்புரிங்கிற அந்த ஊருக்குமே கிளம்பி போயிடுறான். இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் தன்னோட ஸ்டெப் மதர் ஹீரோவை பார்க்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி அவனை இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்குமே போறா. பட் நம்ம ஆள் தான் வீட்டில் இல்லையே, பார்த்தா அதுக்கு கிச்சனில் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட்டுமே நடந்துடுறதுனால நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலை. யாராவது வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தவும் நம்ம டான் தம்பி ஒரு ஈரட்டவலை போட்டு அந்த ஃபயரை நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட விசாரிக்கும் போது தான் அவள் ஹீரோவை தேடி வந்திருக்காங்கிற விஷயமே தெரிய வருது. முக்கியமாக டான் ஹீரோயினோட அழகில் மயங்கி அவகிட்ட வழிய ஆரம்பிச்சிடுறான். பட் நம்ம ஹீரோயினால் இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அண்ணன் காலையில் தான் எங்கேயோ அவசர அவசரமாக கிளம்பி போனான், எப்போ திரும்ப வருவாங்கிறது சரியாக தெரியலை, ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து மொபைல் நம்பரை வாங்கிறான். இதெல்லாம் டீமே நோட் பண்ணுற டேனோட அப்பாவுக்கு நம்ம டேனுக்கு ஹீரோயின் மேலே க்ரஷ் இருக்கிற விஷயம் புரிஞ்சு போயிடுறதுனால மைசன் எப்படியாவது நல்லா படித்து ஒரு பெரிய டாக்டராகி அந்த பொண்ணை உஷார் பண்ணிடு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, எப்பயுமே கோடியில் பொருளான்னு சொல்லவும் எங்கள் தெருக்கோடியிலையா உங்களுக்கு உழைச்சி சாப்பிட்ணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்டு டேன் ஒரு மாதிரி கேவலமாக லுக்கு விட்டுட்டு போயிடுறான். கட் பண்ணா சோன்புரிக்கு வந்த நம்ம ஹீரோ தன்னோட அப்பா ஆஃபீஸை கண்டுபிடிச்சி அங்கே பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு வயசானவருக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு இந்த இடத்தோட ஓனரை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது அவருமே ரொம்ப நல்ல முறையில் தான் சொல்கிறாரு. அதுவே ஹீரோ அப்பாவோட பார்ட்னரை பற்றி கேட்கும்போது அவங்களக்காம் புறம்போக்கு பைய ஏதேதோ பேசி ஏமாற்றி என் பாஸ்கிட்ட இருந்து இந்த இடத்த ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் அவரையும் அநியாயமாக கொலை பண்ணிட்டு பேரை மாற்றிட்டு வாழ்ந்துட்டுருக்கான். என்னோட பழைய பாஸ் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த இடமே அவ்வளோ மரியாதையோடு இருக்கும், ஆனால் இப்போ வந்திருக்கவன் இந்த இடத்த ஏதோ கள்ளக்கடத்தலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட ஏதோ பிஸ்னஸ் பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லவும் அவ்வளோதான்.
எப்படியாவது தான் அப்பாவை கொன்னவனை பார்த்துடலான்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே வேகமாக ஓடி வரான். பட் அந்த பார்ட்னரும் அவன்கிட்ட இன்னைக்கு டீல் பேசுறதுக்காக வந்தவனும் திரும்பி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு சரியா ஃபேஸ் தெரியல. பட் நமக்கு தான் அது யாருங்கிறது ஏற்கனவே தெரியுமே. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தோன்னா சியாங்கிற ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ் டீல் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த ஆஃபீஸோட கார் பார்க்கிங்ல கொஞ்சம் சரக்கெல்லாம் கைமாறுது. அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா இல்லீகலா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சியாவோட ஆளுங்க பணத்தை கொடுத்துட்டு ட்ரக்ஸை வாங்கலான்னு போகும்போது கரெக்டா அங்க போலீஸ் வந்துடுறதுனால ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டுருது. ஸோ மேலே பிஸ்னஸ் பேசிகிட்டு இருந்த ஹீரோயினோட அப்பாவும் சியாவோட ஆளுங்களும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவுமே போகிறான். ஏன்னா அவன் தான் இன்னும் தான் அப்பாவோட பார்ட்னர் முகத்தை பார்க்கல, அதனால எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி ஓடுறான். ஆனால் அவனால் முடியலை. அதே நேரம் மேனேஜர் தானும் அவனை பார்த்துடுறாங்க. பத்தாவதுக்கு வயிற்றுல வேற லைட்டை அடிபட்டுறதுனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவன் அங்கேருந்து பிக்கப் பண்ணி ஹோட்டல் ரூமுக்குமே கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்காக அவனோட ஃப்ரெண்டு மெடிசன் வாங்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோவை தேடி டேனுமே வந்துடுறான். தென் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மெடிசன் வாங்க போகிறாங்க. அப்படி இருக்கச்சே நம்ம ஹீரோ ரூம்ல தனியா இருக்கும்போது யாரோ டோரை வந்து நாக் பண்ணவும் யாரா இருக்கும்னு சொல்லி பயத்துல ஓபன் பண்ணி பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். நான் இங்க இருக்கங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க உன் தம்பி டான் தான் சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு அடிபட்டு இருக்கதையே நோட் பண்றா. சோ அவனுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு என் அம்மா ரெண்டு மூணு நாளாவே உன்னை நேரில் மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் நானுமே உன்னை தேடி வீட்டுக்கு போனேன், பட் நீ அங்கே இல்லை, இங்கே இருக்குன்னு தெரிய வந்ததும் என் அம்மாவை கூட்டிகிட்டு நான் இங்கேயே வந்துட்டேன். வா என் கூட வந்து எங்கள் அம்மாவை மீட் பண்ணி பேசுன்னு சொல்லி பயங்கரமாக பிடிவாதம் பிடிக்கிறா. என்னதான் ஸ்டார்டிங்கில் நோ என்னால் முடியாது நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுமே அவள் கூட கிளம்பி நம்ம ஹீரோயின் அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் ஒருத்தர் பார்த்துக்கும் போது அவங்களால ஏதோ ஒன்றை உணர முடியுது. பட் அது என்னங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே புரியலை. ஒருவேளை நீ மட்டும் அன்னைக்கு என்ன கரெக்டான நேரத்துல காப்பாத்தலனா கண்டிப்பா ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. நாம நேசிக்கிறவங்க நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம் அதனால ஏற்படுற வழிய கண்டிப்பா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த வழியோட தான் நான் பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஈவன் இப்ப என்னோட குழந்தைக்கு கூட உன் வயசுதான் இருக்கும்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஒரு நாள் நீ ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு வா, நான் என் கையால உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி ஹீரோயினோட ஸ்டெப் மதர் அதாவது ஹீரோவோட அம்மா அவனை வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்த மாதிரியே ரொம்ப சேஃபாக ஹீரோவை திரும்ப ஹோட்டலில் ட்ராப் பண்ணுறதுக்காக போகும்போது சும்மா சும்மா லோடலோடன்னு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கிறதுனால ஹீரோ கடுப்பாகி திட்டிடுறான். இதனால செம டென்ஷன் ஆகி திரும்ப அவன் நம்ம ஹீரோவை திட்டும் போது தாங்கிக்க முடியாமல் நடுரோட்டில் கார் டயரே டமார்னு வெடிச்சு போயிடுது. வேறு வழி இல்லாமல் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஆளுங்களோட கெட்ட நேரம் சிக்னல் கிடைக்கலங்கிறதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ கார்ல ஸ்டெப்னி இருக்கான்னு கேக்குறான். கண்டிப்பா அதெல்லாம் என் கார்ல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல எங்க காரை ஓபன் பண்ணு நானே பார்த்து செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கார்க்குள்ள இருந்து ஸ்டெப்னி எடுக்கவும் யோ நிஜமாவே இந்த எக்ஸ்ட்ரா டயர் என் கார்க்குள்ள தான் இருந்துச்சான்னு ஹீரோயின் கேக்குறா. ஆக்சுவலா அவளுக்கு கார்ல ஸ்டெப்னி டயர் இருக்குங்கிற விஷயமே தெரியாது போல. சரி டயர் இருக்கு பட் என்கிட்ட டூல்ஸ் இல்லையேன்னு ஹீரோயின் சொல்லும் போது நம்ம ஹீரோ அந்த டூல் பேகையுமே எடுக்கிறான். ஆத்தி எனக்கு தெரியாம என் கார்ல இன்னும் என்ன நடக்க போதோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆச்சரியத்திலேயே ஹீரோ கார் டயரை கழட்டுறதுக்காக இந்த லைட் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும் போது போய் காருக்கு பின்னால இருக்க ஸ்டெப்னி டயர் எடுத்துட்டு வான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே வீர நட போட்டு போறா. பட் அவளால அந்த வெயிட்ட தூக்க முடியல. என்ன நான் ஹெல்ப் பண்ண வரணுமான்னு கேட்கும் போது எங்க ஒரு வேளை நாம தோல்வியை ஒத்துக்கிட்டா கெத்த விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிருமோன்னு சொல்லி அதெல்லாம் வேணா நானே பாத்துக்கிறேன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்னி டயரை வெளியில எடுத்துடுறா. பட் அத அவ பேச்ச கேட்காம உருண்டு போயிடுது. டே டே வாடா வாடான்னு ஹீரோயின் கத்த அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஓடி போய் இந்த ஸ்டெப்னி டயரை பிடிச்சி ஒழுங்கா நானே வந்திருப்பனா எதுக்கு இந்த தேவையில்லாத சீனுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்னி டயரை மாத்தி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க நம்ம டான் தம்பி மேடம் நீங்க சேஃபா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க மெசேஜ்க்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லவும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு மெசேஜ் வரவும் எங்க ஒரு வேலை ஹீரோயினா இருப்பாளோங்கிற பதட்டத்திலேயே டான் ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோயின் இல்ல, முத நாள் நைட்டு மீட் பண்ண அந்த கர்ச்சிப்புங்கிற பொண்ணு மிஸ்யூன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஹப்பா நல்ல வேலை ஹீரோயின் இல்லைன்னு சொல்லி டான் பெருமூச்சு விடும்போது ஹீரோயின் மெசேஜ் பண்ணி நான் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிடுறான். அதனால அவன் பயங்கரமா சிரிச்சுட்டே ஹீரோ கிட்ட எனக்கு ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் அவங்களும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, சோ எனக்காக உங்ககிட்ட பேசி எப்படியாவது என் கூட உஷார் பண்ணி வைடானான்னு சொல்லவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுமே சரி தம்பின்னு சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை பிடிக்கும், ஆனா என்ன தம்பி இப்படி கேட்டுட்டாங்க இல்லையா, சோ நோன்னு சொல்ல முடியாம ஓகே நான் உனக்காக ட்ரை பண்றேன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அப்பாக்கும் அந்த சியாக்கும் நடுவில் நடந்த பிஸ்னஸ் டீல் இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டதுனால திரும்ப தன்னோட பணத்தை கேட்டு சியா பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் பக்காவா பிளான் பண்ணி ஹீரோயினோட அப்பா தன்னோட ஆளுங்களை விட்டு சியாவை போட்டு தள்ளிடுறாரு. அதுவே இங்க அன்னைக்கு நம்ம ஹீரோவை சோம்புரியில பார்த்த மேனேஜர் தானும் அவனை தனியா கூப்பிட்டு நீ எதுக்காக அன்னைக்கு அங்க போனன்னு கேக்குறச்ச, என்னோட சொந்த ஊரு நான் பிறந்தது எல்லாமே சோன்புரி தான், பட் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் அத்தை என்ன வளர்க்கறதுக்காக பேங்காக் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிடுறான். இன்னொரு சைடு வழக்கம் போல நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இறந்து போன தன்னோட ஹஸ்பண்டையும் குழந்தையையும் பத்தி யோசிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது
இறந்து போனவங்களுக்காக வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸுமே இல்லைம்மா, அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க, ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு ஹீரோயின் ஆறுதல்லாம் சொல்கிறா. என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஸோ நான் அவருக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் திரும்ப அவர் வரப்போறதில்ல, பட் என் குழந்தை இன்னும் இறக்கலங்கிறது எனக்கு நல்லா புரியுது. பிகாஸ் ஆக்சிடென்ட் ஆன அந்த காருக்குள்ளே யாரோட டெட் பாடியுமே இல்லை, அப்போது என் குழந்தை எங்கேயோ தானே உயிரோடு இருந்துட்டுருக்கான், பட் இத்தனை வருஷம் அங்கேயுமே என் குழந்தையை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லி புலம்பவும், சரிங்கம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக என்ன இத்தனை வருஷமாக சொந்த அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட என்னோட அம்மாக்காக உங்கள் குழந்தைய நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து களத்தில் இறங்குறா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோவை தேடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி தன்னோட அப்பாக்கும் அந்த செலினாங்கிற ஆக்ட்ரஸுக்கும் தப்பான அஃபேர் இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ தாங்கிக்க முடியாமல் மனசுடைஞ்சு போய் அங்கே இருந்து ஓடவும், இப்படிப்பட்ட ஒரு மோசமான சிச்சுவேஷனில் எப்படி தான் பொண்ணு முகத்தில் முழிக்க போகிறோங்கிற தயக்கத்திலேயே அவங்க அப்பா அவளை போய் மீட் பண்ணி சாரியெல்லாம் கேட்குறாங்க. அம்மாவுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன துக்கத்தை தாங்கிக்க முடியாமல் எத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்காக தான் உங்களை மேரேஜுமே பண்ணிக்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ரொம்பவே உண்மையாக இருந்திருக்கணும், ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்க தவறிட்டீங்கப்பான்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறா. சாரிம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இதெல்லாமே ஜஸ்ட் டெம்பரவரி தான், பட் நான் உண்மையாகவே உங்கள் ஸ்டெப் மதரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், ஈவன் அவங்களுக்கு நான் மனசார எந்த துரோகமுமே நினச்சதில்லை, ஸோ ப்ளீஸ் அவங்கக்கிட்ட இந்த மேட்ரை பற்றி நீ எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா சாரியெல்லாம் கேட்குறதுனால போனா போதுன்னு ஹீரோயினுமே மன்னிச்சு விட்டுடுறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டதை பார்த்து அந்த செலினாக்கு சரிகாண்டாகிடுது. பிகாஸ் இவ வேணுக்குனே தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவை மாட்டி விடுறதுக்காக பக்காவா பிளான் பண்ணிருப்பா, பட் மிஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவளோட ஹஸ்பண்ட், ஆக்சுவலா இந்த செலினாவோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரெயினர் இருக்காருல்ல அவர் தான், ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகியிருக்க விஷயம் யாருக்குமே தெரியாது, செலினா ஏதோ பேச்சுலர் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி, நாளைக்கு நைட் எங்கள் அம்மா உனக்கு டின்னர் பார்ட்டி வைக்கலான்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, உனக்கு என்ன சாப்பாடு வேணும், உனக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு கேட்டு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கச்ச, உங்கள் ஃப்ரெண்டுமே உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். ஈவன் கொஞ்ச நேரத்தில் அங்கே வர நம்ம மேவும் சாயும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது தான் எவனோ ஹீரோயினை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கிற விஷயம் நம்ம ஆளுக்கு புரிய வரவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அவள் அங்கேருந்து கடத்திட்டு போறதுக்காக ஒரு பெரிய கும்பல் கார்ல வந்திருக்கிறத நோட் பண்ணி அவ்வளோதான் நம்ம தடாலடி மொரட்டடி மன்னார் ஹீரோ களத்தில் இறங்கி வந்திருக்க பேட் பாய்ஸ் எல்லாரையுமே சும்மா அடிச்சு பறக்க விட்டு கிழிச்சு தொங்க விட்டுடுறான். அப்புறம் என்ன, ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு, அப்படி இருக்கச்ச இப்பத்தனோட உயிரை காப்பாத்திருக்காங்கும் போது 10 கிலோ 10 கிலோ என்ன 100 கிலோ காதல் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆகிடுது. அதுவே இங்க இப்ப வேற ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம கர்ச்சிப்பு வந்துட்டு இருக்க எல்லாருக்குமே லீஃப்லெட் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம டேனுமே எதார்த்தமா அங்க போறான். ஸோ அவனை பார்த்துட்டு நீலாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி அவன் கிட்ட கொடுத்த லீஃப்லெட்டை திரும்ப வாங்கிட்டு வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கவும் பயங்கர இன்சல்ட்டா ஃபீல் பண்ற நம்ம டேனு திரும்ப அந்த லீஃப்லெட்டை வாங்கிட்டு வந்து, ஏன் என்கிட்ட அப்படி என்ன தகுதி இல்லைன்னு கேட்கறான். இங்க பாருப்பா இது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, உன்கிட்ட வீடு நிலம்லாம் வாங்குற அளவுக்கு காசு இருக்கான்னு கேட்கவும், இப்ப இல்லனா என்ன நான் நல்லா படிச்சு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடு என்ன கண்டிப்பா என்னால ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டே வாங்க முடியும், நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி காசுக்காக பார்ல டான்ஸ் ஆடிட்டுலாம் இல்ல, அது மட்டும் இல்லாம கூப்பிடுற வீட்டுக்கெல்லாம் போய் நான் நைட் ஸ்டே பண்ண மாட்டேன்னு ரொம்ப தப்பா இந்த டான் பேசிடுறான். ஸோ பயங்கர ஹர்ட் ஆகிடுற நம்ம கர்ச்சீஃப் ரொம்ப கோவமா, நீ சொல்லிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்றும் தப்பான வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன், உன்ன மாதிரி அண்ணன் கையை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எப்படி இருக்கங்கிறத பாத்துட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையை பாரு, அது மட்டும் இல்லாம ஒருத்தரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்காம அவங்கள எதுவும் தப்பா பேசிடாதுன்னு சொல்லி செமையா திட்டான். ஒருவேளை நாம தான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டோம் போலன்னு சொல்லி இந்த டான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வர நம்ம கர்ச்சீஃப் அங்க ரோடெல்லாம் பெருக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு நிறையவே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கவும் அவங்களுமே நீ நல்லா இருப்பமான்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம டேனும் கர்ச்சீஃப் ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு டின்னருக்காக போற நம்ம ஹீரோ வழக்கத்துக்கு மாறா ஃபார்மல்ஸ்ல வரவும் ஹீரோயின் பார்த்துட்டு வாயடிச்சு போயிடுறா. பிகாஸ் இத்தனை நாளா டிஷர்ட்டு பேண்ட்டு லெதர் ஜாக்கெட்டுன்னு பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஃபார்மல்ஸ்ல பார்க்கவும் ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. தென் ஹீரோயினோட ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு, நான் இன்னும் சமைச்சு முடிக்கல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சதுமே நம்ம ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லும் போது, மேடம் நீங்களே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, ஸோ நீங்க போய் தாராளமா ரெஸ்ட் எடுங்க, நானே உங்களுக்காக சமைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ களத்துல இறங்கிடுறான். ஆட என்ன பாணி, ஆளு பாக்குறதுக்கும் செம்ம அழகா ஹேண்ட்ஸமா இருக்க, சூப்பரா சண்டை போடுற, இப்ப சமைக்க தெரியும்னு வேற சொல்ற, சீரியஸ்லி உன மாதிரி ஒரு பையனை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, சரி சரி வாய பார்க்காம போய் இந்த ஃபிஷ்ஷை கிளீன் பண்ணிட்டு வான்னு ஹீரோ சொல்றான். பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே, சோ சும்மா தண்ணியை ஊத்தி கழுவிட்டு குக் பண்றதுக்காக ஸ்ட்ரைட்டா பேன்ல வைக்கவும், அடி பாவி என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஃபிஷ் எல்லாம் சமைக்கிறதுக்கு முன்ன கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த மேல ஸ்கேல்ஸ் இருக்கும்ல செதில்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி காட்டுறான். வாவ், இது வரைக்கும் நான் எத்தனையோ மீன்லாம் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரி மீன் கிளீன் பண்ணி பார்த்ததே இல்லைப்பான்னு ஹீரோயின் வாயை புலக்க,
இப்படியே பார்க்க மட்டும்தான் நீலாம் லைக்கு, செயலில் ஒன்றுமே இல்லைன்னு ஹீரோ திட்டமும் ஹீரோயினுக்கு ரோஷம் வந்துடுது. எனக்கு இந்த ஃபிஷ் மட்டும்தான் க்ளீன் பண்ணி சமைக்க தெரியாது, மற்றபடி நான் கனவா இந்த ஸ்குவிட்னு சொல்லுவாங்களே அந்த ஃபிஷ்லாம் சூப்பராக சமைப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாட்டும் யூடியூப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம், எங்கே வாய்க்கிலேயே பேசினியில் சமைப்பண்ணு, சமைச்சு காட்டு பார்ப்போன்னு ஹீரோ கேட்க, நான் ஒன்றும் வீடியோவை பார்த்து சமைக்கிறதுக்காக யூடியூப் பார்க்கல, நான் சமைக்கிறத வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா, உனக்கு ஏன் தேவையில்லாத கஷ்டம், நானே நீ குக் பண்ணுறத வீடியோவாக எடுக்கிறேன்னு சொல்லி ஹீரோயினோட ஃபோனை ஹீரோ வாங்கி வச்சுக்கிறான். பாவம் நம்ம ஹீரோயின் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்கியிருக்க ஸ்குவிட்டை இதில் போட்டு நல்லா அலசுங்க, உங்கள் வீட்டு வாட்டர் டேங்க்கில் இருக்கிற மொத்த தண்ணி தீர்ற வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு ஸ்குவிட்டை கழுவி எடுத்தால் போதும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கமோ ஹீரோ பார்த்து மறந்து போய், ஆ தீ இவெல்லாம் கிச்சன் சைடு வந்தானா பத்து டேங்க் தண்ணி கூட பத்தாது போலேன்னு சொல்லி மறந்து போய், ஏமா ஏமா நீ பண்ண வரைக்கும் போதும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக சமைச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு பரிமாறுறது என்ன, ஹீரோ ஹீரோயினோட அம்மாக்கு அதாவது தன்னோட அம்மானு தெரியாமலே அவங்களுக்கு பரிமாறுறது என்ன, இப்படி எல்லாம் ரொம்பவே பாசமாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாற்றி மாற்றி பரிமாறி ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்து, இது யாருன்னு ஸ்டெப் மதர் கிட்ட கேட்குறச்ச, இவங்க தான் ஹீரோயினோட உண்மையான அம்மா, ஆக்சுவலாக நான் அவளோட ஸ்டெப் மதர் தான், பின்பக் சின்ன பொண்ணாக இருக்கும் போதே அவளோட அம்மாவை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவளை பார்த்துக்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்குமே வந்தேன், ஈவன் என்னோட வாழ்க்கையிலயுமே நிறைய தாங்கிக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதனாலதான் நான் ஹீரோயினுக்கு அம்மாவா இருக்க ஒத்துக்கிட்டேன். சரி உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க, சோ இப்ப நான் என் அத்தை கூட தான் இருக்கேன்னு சொல்றான். என் குழந்தைக்குமே இப்ப கிட்டத்தட்ட உன்னோட வயசு இருக்கும், ஒருவேளை உங்க அம்மா உன்கிட்ட திரும்ப வந்தா நீ ஏத்துப்பியான்னு கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ தன்னோட அம்மா கெட்டவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்லவும், ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அவன் கையில இல்லை, எல்லாமே சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு, உன்னோட அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், பிகாஸ் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாக்களுமே அவங்க குழந்தைங்க மேல அவ்வளோ உயிர் வச்சிருக்காங்க, ஏன் இப்ப என்னையே எடுத்துக்கோ, என்னோட குழந்தை இப்ப எங்க இருக்கு எப்படி இருக்கு அது ஆனா பொண்ணாங்கிறது கூட எனக்கு தெரியாது, பட் என்னைக்காவது ஒரு நாள் நான் அவங்கள மீட் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சோ நீயுமே நம்பிக்கையை கைவிடாதுன்னு சொல்லி நம்ம ஸ்டெப் மதர் ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாங்க, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவே அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேண்டஸி.